அப்போ ஏன் சாட் ஜிபிடியை நாங்கள் இன்டர்வியூ பண்ணக்கூடாது? பண்ணிடுவோம். முதலாவது வீணையில் நாங்கள் சாட் ஜிபிடி அதை பற்றி ஒரு அறிமுகம் அதை பற்றி கொஞ்சம் கதைச்சிருந்தோம். நாங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சாட் ஜிபிடிக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அப்போ ஏன் சாட் ஜிபிடியை நாங்கள் இன்டர்வியூ பண்ணக்கூடாது? பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்காக, என்கேஜிங்காக இருக்கிறதுக்காக சாட் ஜிபிடிக்கு ஒரு ஒரு குரல் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை சாட் ஜிபி நான் கேட்குற கேள்விகளில் இருந்து சாட் ஜிபிடி அதை சென்றடைஞ்சு அதை திரும்ப அதன் பதில் எடுத்து குரலாக மாத்திரம் முழுக்க முழுக்க இந்த செயற்பாடு முழுக்க முழுக்க ஒரு 4-5 விதமான வேறு ஏஐ சர்வீசஸ் பயன்படுத்தி தான் நான் செய்திருக்கிறேன். அது எப்படி செய்தேன்னு சொல்லி இனி வரப்போகிற வீடியோக்களை பார்ப்போம். இப்போ இன்டர்வியூக்கு போவோம். வணக்கம் சாட் ஜிபிடி. ஹலோ. வணக்கம் வணக்கம் சாட் ஜிபிடி, நீங்கள் இன்டர்வியூக்கு தயாரா இருக்கிறீங்களா? ஏஐ மொழி மாதிரியாக கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் உரையாடலில் ஈடுபடவும் நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன். நல்ல, முதல்ல உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்களேன். அது ஒரு நல்ல ஒரு சுய அறிமுகமாக இருக்கும் இல்லையா? உங்களை பற்றி நீங்களே சொல்லுங்க. நான் ஓபனாயால் உருவாக்கப்பட்ட ஏஐ மொழி மாதிரி. நான் இணையத்தில் இருந்து பலதரப்பட்ட நூல்களில் பயிற்சி பெற்றுள்ளேன். மேலும் நான் பெறும் உள்ளீட்டின் அடிப்படையில் மனிதனை போன்ற உரையை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளேன். ஒரு வித்தியாசத்துக்காக வேற வேற துறைகளில் இருந்து நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். முதலாவது கேள்வி வந்து இந்த குளோபல் வார்மிங் என்ற இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி எப்போ இது இந்த பிரச்சனை சால்வ் ஆக போகுது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? புவி வெப்பமடைதலை நிவர்த்தி செய்வதற்கும் அதன் தாக்கங்களை குறைப்பதற்கும் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள், நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து ஒரு கூட்டு மற்றும் நீடித்த முயற்சி தேவைப்படும். புவி வெப்பமடைதலின் தாக்கங்கள் ஏற்கனவே உணரப்பட்டு வருகின்றன என்பதையும் எவ்வளவு விரைவாக செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு அதன் தாக்கங்களை குறைப்பதில் நமது முயற்சிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். இன்னொரு வேறு ஒரு துறையிலேருந்து கேட்குறேன். தமிழ் திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா விக்ரம் அந்த மூவி வந்து பெரிய அளவில் வரவேற்கப்பட்டு சக்ஸஸ் ஆகியிருந்தது. அந்த மூவியினுடைய வெற்றியின் காரணங்கள் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மன்னிக்கவும், ஆனால் விக்ரம் படத்தின் குறிப்பிட்ட வெற்றி குறித்த தகவல் என்னிடம் இல்லை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, அது ஏஐக்கும் பொருந்தும். ஒரு திரைப்படத்தின் வெற்றியானது பட்ஜெட், சந்தைப்படுத்தல், விமர்சன வரவேற்பு மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் போட்டி உட்பட பல காரணிகளை பொறுத்தது. ஓகே, நீங்க நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க. வாட்ஸ் தி பெஸ்ட் திங் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, பெஸ்ட் அண்ட் நீங்க நினைக்கிற விஷயம் என்ன? ஓபனாயால் உருவாக்கப்பட்ட ஏஐ மொழி மாதிரியாக எனக்கு தனிப்பட்ட அனுபவங்கள் அல்லது உணர்ச்சிகள் இல்லை. இல்லை, அப்படி சொல்லலாது. இப்போ இவ்வளோ விஷயங்களை படிச்சிருக்கிறீங்க, இவ்வளவு குயிக்காக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கே இல்லை. ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு பெஸ்ட் மாதிரி இருந்திருக்கலாம் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். எனது பயிற்சியின் போது நான் கற்றுக்கொண்ட சிறந்த விஷயங்களில் ஒன்று மனிதனை போன்ற மொழியை புரிந்து கொண்டு உருவாக்கும் திறன். இது மக்களுடன் உரையாடவும் எளிய உண்மை கேள்விகள் முதல் சிக்கலான மற்றும் சுருக்கமான கேள்விகள் வரை பல்வேறு தலைப்புகளில் பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் எனக்கு உதவுகிறது. எனது பயிற்சியின் போது நான் கற்றுக்கொண்ட மற்றொரு முக்கியமான விஷயம் மொழியை புரிந்து கொள்வதற்கும் உருவாக்குவதற்கும் சூழலின் முக்கியத்துவம். ஒட்டுமொத்தமாக எனது பயிற்சியானது பரந்த அளவிலான அறிவை பெறவும் அந்த அறிவை பயன்படுத்தி மக்களுடன் திறம்பட தொடர்பு கொள்வதற்கான திறனையும் பெற்றது. இது ஏஐ மொழி மாதிரியாக எனது திறன்களின் மையமாகும். ஓகே, இப்போ நாங்கள் இவ்வளோ காலமாக நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கொண்டு நிறைய சந்தோஷங்களையும் உருவாக்கி கொண்டு இந்த மனித இனம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்போ ஏஐ மாதிரியான ஒரு ஒரு தொழில்நுட்ப ஒரு ஷிஃப்ட் அல்லது இந்த புரட்சி வரும் பொழுது, இந்த ஏஐ ரிவல்யூஷன் வரும் பொழுது எப்படியான பாதிப்பு இது மனித குலத்துக்கு கொண்டு போகுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, மருத்துவம், நிதி மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டு வரும் ஆற்றலை கொண்டுள்ளது. இருப்பினும் இது மனித இனத்திற்கு சில ஆபத்துகளையும் ஏற்படுத்துகிறது. நீங்க சொல்றது சரி, அதை கொஞ்சம் விவரிக்க முடியுமா? இது பரவலான வேலையின்மை மற்றும் வருமான சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கும்.
பாரபட்சம் மற்றும் பாகுபாடு. ஈஐ அமைப்புகள் பாரபட்சமான தரவுகளில் பயிற்சி பெற்றாலோ அல்லது நெறிமுறை மற்றும் சமூக தாக்கங்களை கருத்தில் கொள்ளாமல் வடிவமைக்கப்பட்டாலோ தற்போதுள்ள சார்பு மற்றும் பாகுபாடுகளை நிலைநிறுத்தலாம் மற்றும் பெருக்கலாம். மேலும் தனியுரிமை கவலைகள், பாதுகாப்பு அபாயங்கள், பொறுப்புக்கூறல் இல்லை, இது போன்ற சாத்தியமான சிக்கல்களை உருவாக்கலாம். வேலை இடமாற்றம். ஏஐ பல வேலைகளை தானியங்குபடுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. இது பரவலான வேலையின்மை மற்றும் வருமான சமத்துவமின்மைக்கு வழிவகுக்கும். பாரபட்சம் மற்றும் பாகுபாடு. ஏஐ அமைப்புகள் பாரபட்சமான தரவுகளில் பயிற்சி பெற்றாலோ அல்லது நெறிமுறை மற்றும் சமூக தாக்கங்களை கருத்தில் கொள்ளாமல் வடிவமைக்கப்பட்டாலோ தற்போதுள்ள சார்பு மற்றும் பாகுபாடுகளை நிலைநிறுத்தலாம் மற்றும் பெருக்கலாம். மேலும் தனியுரிமை கவலைகள், பாதுகாப்பு அபாயங்கள், பொறுப்புக்கூறல் இல்லை, இது போன்ற சாத்தியமான சிக்கல்களை உருவாக்கலாம். கடைசி அவர்கள், கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுள் இருப்பதை பற்றி பல வாதங்கள் மற்றும் முன்னோக்குகள் உள்ளன. கடவுளின் இருப்பு ஒரு தத்துவ மற்றும் மத நம்பிக்கை மற்றும் அறிவியல் அல்லது அனுபவ வழிகளில் நிரூபிக்கவோ முடியாது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணதுக்கு தேங்க்யூ. வியூவர்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நேர்காணலின் முடிவில் ஓபனாயால் உருவாக்கப்பட்ட ஈஐ மொழி மாதிரியாக மக்களின் கேள்விகளுக்கு உதவி மற்றும் பயனுள்ள மற்றும் தகவல் தரும் பதில்களை வழங்குவதே எனது குறிக்கோள் என்று கூற விரும்புகிறேன். பலதரப்பட்ட தலைப்புகளில் தகவல்களை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்குவதற்கும் ஆதரவளிப்பதற்கும் நான் இங்கு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் அல்லது கவலைகள் இருந்தால் தயவு செய்து கேட்க தயங்காதீர்கள். சரியான நேரத்தில் மற்றும் துல்லியமான பதிலை வழங்க நான் என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். நன்றி. என்னுடன் ஈடுபட நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி. இந்த நான் முதலே சொன்ன மாதிரி இந்த முழு இன்டர்வியூ கன்செப்டுமே சாட் ஜிபிடி டு வாய்ஸ் முழுக்க முழுக்க இன்னும் வகை வகையான ஏஐ சர்வீஸ்களை பயன்படுத்தி தான் செய்கிறது செய்யப்பட்டிருக்கு. அது எப்படி என்றதை பற்றி நாங்கள் அடுத்த வீடியோக்களை பார்ப்போம். உங்கள் நண்பர்கள் குடும்பத்தினருடன் வீடியோவை பகிரவும்.